ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ்ஸிஸ் குக் புக். இன்றைக்கி ப்ரெட் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸை நம்ம செய்கிறோம். ரொம்ப ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் சில்லி ஃப்ளெக்ஸ், கொஞ்சம் பெப்பர் தூள், கொஞ்சம் எக்கு. எக்கு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நாலு ப்ரெட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் தான் இதுக்கு தேவை. இப்போ கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர் தூள், கொஞ்சம் சில்லி ஃப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரம் ரொம்ப கம்மியாக போதும், ஏன்னா இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் தானே. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். இதில் நமக்கு தேவையான அளவுக்கு எக்கு நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு ஒரிகானா பிடிக்குன்னா ஒரிகானா போடலாம். கொஞ்சம் இப்போ நம்ம ப்ரெட் எடுத்துருக்கோம். ப்ரெட் வந்து மூணு பீஸாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை ரெண்டு பீஸாக நடு பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நம்ம இதில் இந்த எக்கு கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் நம்ம வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்மளுடைய ப்ரெட்டு பொடியில் நல்லா வந்து நம்ம கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டு வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறதுல நம்ம கையால் ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் தான் அது வந்து கொஞ்சம் நல்லா திக்காக அது மேலே பிடிச்சிக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாமே செய்யலாம். இப்போ நான் கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன் ஒரு பேனில். நான் வந்து இந்த மாதிரி தான் ஃப்ரை பண்ணுறேன். இது வந்து நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் பட்டர் போட்டு இதில் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக போடுறேன். நான் வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன், நீங்கள் வந்து டீப் ஃப்ரையும் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் நீங்கள் இதில் வந்து சீஸ் எல்லாம் திருப்பி போட்டுக்கலாம். மேலே வந்து கொஞ்சம் சீஸ் எல்லாம் திருப்பி போட்டுட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுக்கலாம். இல்லை நாம் வந்து நல்லா ரெண்டு சைடு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதில் மயோனிஸ் அப்ளை பண்ணிட்டு கூட சாப்பிடலாம். எல்லாம் அவங்கவுங்க இஷ்டம்தான். ரெண்டு மாதிரியே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மயோனிஸ் அப்ளை பண்ணிவிட்டு சாப்பிடலாம், சும்மாவும் சாப்பிடலாம், இல்லை சீஸ் வந்து மேலே திருவி போட்டு அந்த லாஸ்ட்டு ஃப்ரை பண்ணி லாஸ்ட்டு எடுக்கிற டைமில் நம்ம அந்த மேலே அப்படியே திருவி போட்டுட்டு அப்படியே நம்ம சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள்.